இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம நேயர்கள்லாம் பார்த்து கதை ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதாவது வந்து பாக்கியா வெளில வந்து வீட்டை விட்டு வந்து அவங்க இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டு செடியன் கீனியாக்கெல்லாம் தன்னுடைய அம்மாவோட அருமை புரிஞ்சு அவங்க அப்பா எவ்வளோ மோசங்கிறது தெரிஞ்சு அவர் அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து அவர் வந்து இன்னொரு கல்யாணங்கிறது அவருடைய விருப்பம்னு வச்சுங்க. டிவர்ஸ் வாங்கிட்டார், அவரோட விருப்பம்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து அதுக்கான பொய்கள் நிறைய சொல்கிறார் பாருங்க. அவருடைய பிளேமை அவர் செஞ்சதெல்லாம் அவர் ஏற்றுக்காமல் பொய் சொல்கிறார் பாருங்க. அதில் நடக்கிற பிரச்சனைகளால் வந்து அடுத்தடுத்து கதை இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து கதை இப்போ எப்படி போகுது அப்படின்னா வந்து பாக்கியா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தான் கதை போகுது. அதில் வந்து இப்போ ஒரே கல்யாணத்துக்கு போய் அதாவது ராதிகாண்டு கோபியோட கல்யாணத்துக்கு போய் அவங்க சமைக்கிறது பிரச்சனை நடக்காதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இதில் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனியாவை வெளில கூப்பிட்டு போய் ராதிகாவோட வீட்டில் தான் கூப்பிட்டு போய் இனியாவுக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எழிலுக்கு வந்து இந்த இது மூவி வந்து ஃபைனலைஸ் ஆனது. இது இல்லாமல் வந்து இந்த சமையல் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நானும் வந்தே தீர்வேன் ஜெனி நிற்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வச்சு பார்க்கும்பொழுது டிஆர்பி அடுத்து என்ன ஆகும் போகுது, கடற்கரை கடன் ஏதாச்சும் மேலே ஏறுமா இறங்குமா, ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் வேறு மாதிரி பயணிக்கிறே கதை அப்படின்னு பார்த்தா வந்து 1.1 குறைஞ்சிருக்காங்க. 7.7 வீக் 37 எடுத்தவங்க வீக் 38 7.6 தான் எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சோண்டு குறை தொய்வடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வாரம் வந்து அந்த கல்யாண விஷயம் கல்யாணத்தை நிறுத்துறதுலாம் நடக்கிறதுனால ஓரளவுக்கு டிஆர்பி ஏறும்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் 8 மேலே ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியலோட டிஆர்பி இறங்குறதும் ஏறுறதுக்குமான காரணம் என்ன, இதில் என்ன விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இப்போ வாச்சு பாக்கியா அந்த செழியன் இனியாவெல்லாம் வந்து கை கழுவி விட்டு வெளில வரணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்